மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயை கடந்த செப்டம்பர் 15 முதல் தமிழக அரசு வழங்கி வருகிறது. இதில் சுமார் 56 லட்சம் பெண்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டது. இது பெரும் பேசு பொருளான நிலையில் உரிமை தொகை கிடைக்காத பெண்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதன்படி மகளிர் உரிமை தொகை கிடைக்காத 1000கணக்கான பெண்கள் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தாலுகா அலுவலகத்தில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. டோக்கன் வழங்கப்பட்டு விண்ணப்பத்தின் நிலை குறித்து பெண்களிடம் கூறப்பட்டு வருகிறது. கூட்டம் அதிகரித்து வருவதால் பெண்கள் முண்டியடித்துக் கொண்டு டோக்கன் வாங்க முயற்சி செய்வதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதனால் போலீஸ் பாதுகாப்புடன் டோக்கன் கூட வழங்க முடியாமல் தாசில்தார் மற்றும் அதிகாரிகள் முயற்சித்த போதும் பெண்கள் கூட்டம் அலை மோதியதால் நெருக்கடி ஏற்பட்டு சில முதியவர்கள் மயக்கமடையும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் டோக்கன் வழங்க பெண்களை ஒரு அறைக்குள் அமர வைக்கப்பட்டதால் அதிகாரிகளுடன் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் பெண்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த அதிகாரி கட்டுக்கடங்காமல் இருந்த பெண்களை பார்த்து ஆவேசத்தில் வசைப்பாடத் தொடங்கினார். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த அதிகாரி, எருமை மாடுகளா, அறிவில்லையா, சோத்தத்தானே திங்கிறீங்க, ஓசி பணம் வாங்க வந்துட்டு நிக்க முடியாதா, உட்கார சேர் கேக்குதா என பேசினார். இதனை அருகில் இருந்த நபர் தனது செல்போனில் படம் பிடிக்க தொடங்கியதும் நான் பேசியது தவறுதான் என்று வருத்தம் தெரிவித்தார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஏற்கனவே இலவச பேருந்து பயணம் மேற்கொள்ளும் பெண்களை ஓசியில் தானே போறீங்க என அமைச்சர் பொன்முடி கூறியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க வந்த பெண்களை ஓசி பணம் வாங்க வந்துட்டு நிற்க முடியாதா என்று தரம் தாழ்ந்த அதிகாரி பேசியது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.